ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ் இன்ஃபோ டைம்ஸ். இன்றைக்கி நாம் சோம்பில் உள்ள மருத்துவ குணங்கள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். சோம்பு, இது பூண்டு வகையை சார்ந்தது. வெண்மை நிறத்துடன் சிறிது பச்சை கலந்த நிறமுடையது. இந்தியா முழுவதும் இது பயிரிடப்படுகிறது. குறிப்பாக கேரளா பகுதிகளில் அதிகம் விளைகிறது. இதன் பூ, விதை, வேர் அனைத்தும் மருத்துவ குணம் கொண்டது. இதை பெருஞ்சீரகம், வெண்ஜீரகம் என்றும் அழைப்பார்கள். இது எளிதில் செரிமானமாகாத உணவுகளை கூட செரிக்கச் செய்யும் தன்மை சோம்பிற்கு உண்டு. நாம் உண்ணும் உணவை ஜீரணிக்க வைக்கும் சக்தி சோம்பிற்கு அதிகம் உண்டு. எனவே எளிதில் ஜீரணமாகாத உணவுகள், அசைவ உணவுகள் போன்றவற்றில் சோம்பை அதிகம் சேர்த்து சமைப்பார்கள். உணவுக்கு பின் சிறிதளவு சோம்பை வாயில் போட்டு மென்று சாறை கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி வந்தால் உண்ட உணவு எளிதில் ஜீரணமாகும். சாப்பிட்ட உணவினால் குடலில் அலர்ஜி ஏற்பட்டு வாயுக்கள் சீற்றமடைகின்றன. இதனால் குடல் சுவர்கள் பாதிக்கப்பட்டு குடலில் புண்கள் ஏற்படுகின்றன. இந்த புண்கள் ஆற சோம்பை தினமும் உணவில் சேர்த்து வந்தால் குடல் புண் நாளடைவில் குணமடையும். அஜீர்ண கோளாறுகளால் வயிற்றில் வாயுக்களின் சீற்றம் அதிகமாகி வயிற்றுவலி, வயிற்று பொறுமல் ஆகியவை ஏற்படுகின்றன. இவர்கள் உடனே சிறிதளவு சோம்பை எடுத்து வாயில் போட்டு மென்றுதென்றால் சிறிது நேரத்தில் குணம் தெரியும். கர்ப்பப்பை பாதிக்கப்பட்டால் கருத்தரிப்பு நடக்காது. இதனால் சிலர் குழந்தை பேறு இல்லாமல் கூட அவஸ்தைப்படுவார்கள். பெருஞ்சீரகத்தை இளம் வறுவலாக வறுத்து பொடித்து வேலையொன்றுக்கு 2 கிராம் வீதம் தனியாகவோ அல்லது பனங்கற்கண்டு கலந்தோ சாப்பிட்டு வந்தால் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களும் விலகும். உடலின் செயல்பாடுகள் அனைத்திற்கும் முக்கிய காரணியாக இருக்கும் உறுப்பு ஈரல்தான். ஈரல் பாதிக்கப்பட்டால் பித்தம் அதிகமாகி பல நோய்களுக்கு ஆளாக நேரிடும். ஈரல் நோயை குணப்படுத்த சோம்பும் ஒரு மருந்தாக பயன்படுகிறது. சோம்பை இளம் வறுவலாக வறுத்து பொடி செய்து அதனுடன் தேன் கலந்து காலை மாலை 1 டீஸ்பூன் அளவு சாப்பிட்டு வந்தால் ஈரல் நோய் குணமாகும். நாள்பட்ட வறண்ட இருமல், இறைப்பு இவைகளால் அவதிப்படுபவர்கள் சோம்பை நீரில் கொதிக்க வைத்து வடிகட்டி அந்த நீரை பருகி வந்தால் நாள்பட்ட இறைப்பு, மூக்கில் நீர் வடிதல், ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகள் தீரும். இது போன்ற ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்ள ஆர்எஸ் இன்ஃபோ டைம்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.